ಸ್ಮರಣ. ಈಗ ಆತ್ಮ ಸಾಗರದನಕ ನಮ್ಮೆಲ್ಲಾ ಮನಸ್ಸುಗಳು ಅವ್ರು ಕೇಳಿದ್ರು. ಇವಾಗ ಎಲ್ಲ ಕೇಳಿದ್ರಕ ಮರಿತ ಪಿಂಗು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ರೆಂಡಾವರಿಗೆ ಊಟದ ಬರೋದಿಲ್ಲ. ಹಂಗೇ ವರ್ಷ ಮನುಷ್ಯನ ನೆಲೆಯನ್ನ ತೂಣಿಗಿರ್ತಾರ ತೂಕತ್ತೀಗ ಸರಿಯ ಇಲ್ಲಿಗ ಮರಣಕ್ಕಪ್ಪ ಮನುಷ್ಯನಿಗೆ ಎಲ್ಲ ಕಂಡೀಷನ್ ಮನುಷ್ಯನ್ಗೆ ಎಲ್ಲ ಆಗದು. ಇಲ್ಲಿಂದ ಏನ್ರ ನಂದು ನೆರೆಯ ಕಥೆಗಳು ಕೆಟ್ಟಿರ್ತು. ಈಗ ಈಗ ನೆರೆಯ ಬಗ್ಗೆ ರೊಂಬ ಸಾಕ್ಷಿ ಏನಾಗ ತೆರವಾಗಿ ಕುಡ್ದಿರ್ಕ ಮರಣಕ್ಕಪ್ಪ ಹಿಂಗೆ ಪೋನೆ ಹಂಗೆ ಪೋನೆ ಅದು ಪಾತ್ರೆ ಇದು ಪಾತ್ರೆ. ಈಗ ಮರಿತವರು ನೆರೆಯ ಬಗ್ಗೆ ಏನ್ ಚಿಮದಿ ನೆರೆಯ ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ಬಿಟ್ಟಿರ್ಕ. ಈಗ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಮನಸ್ಸುಗಳೇ ರೊಂಬ ಬಿಜಿಯವ್ರು ಕೇಳಿರ್ಲ. ಈಗ ಇದ ವಾರ್ತೆಗಳ ನಂಬಿಡ್ದಿಕ್ಕೆ ರೊಂಬ ಕಷ್ಟವಾಗಿರ್ತ. ಈಗ ಹಿಂದೆ ಕೇಳಿ ಹೇಳಕ್ಕೆ ವಸನ ಬೆಳೆಸಬಹುದು. ಈಗ ವಸನ ಬೆಳೆಸಬಿಡ್ತಾರ ಮನುಷ್ಯ ಇದೀಗ ಎಂದ ನಾಳ ಸಾಗರ ಕಡಸಿ ಬರೋದು ಮುಚ್ಚಿ ಬಿಟ್ಟ. ಈಗ ಸಡನ್ ಆಗಿ ಬರೋದು ನನ್ನ ಪೇಷಂಟ್ ಇದ್ದಾರೆ ಇಡೀ ಎಣ್ಣೆ ಉಯ್ದು ಬೈಸಿ ಬೈಸಿದಂತೆ ಎಣ್ಣೆ ಇದ್ದಾರೋ ಹೆಂಗೆ ಬೈತಾರ. ಈಗ ಇಂದ ಕೇಳಲಿಕ್ಕೆ ಯೋಗ ಬದಲು ಕೊಡ್ತಾರ ಪಡಿಗ ಯೋಗ ಪರಿಣಾಮ ಅಧಿಕಾರ ಪತ್ತಾವಸರ ಯೋಗ மனுஷவென்றால் சத்த பின்பம் ஒழுங்கு போவான். பாத்தீங்களா மனுஷன் என்ன ஜீவத்துல போட்டுக்க பொறுப்பு அவன் எங்கே ஒரு கேள்வி போடுறா பாத்தீங்களா அப்படின்ற என்னோ அது இன்னொன்று இருக்குது இல்லையே ஈஷன் தோவே எங்கே தேட்டா கூட மனுஷன் கூட இருப்பான் பார்க்கவே முடியாது ஒன்றும் இல்லை அவன் ஒன்றும் இல்லாத என்ன அடிப்பா நானே பார்த்திருக்கிறேன் அப்பா ಅಪ್ಪಾಂಗ ವಸನ ಏನ ಸೊಲ್ಲಪ್ಪಿಗ ಇದೆಲ್ಲ ಕೆಟ್ಟದ್ದು ಎಪ್ಪಿರ್ಪ ಅಯ್ಯೋ ಇಲ್ಲಪ್ಪ ಇದಕ್ಕೆ. ಆಗ ಇದು ನಮ್ಮದಕ್ ಮುನ್ನಾಡಿ ವಸನಕ್ಕೆ ಮುನ್ನಾಡಿ ಹೆಚ್ಚು ಕೆರೆ ಪಡಿಬಾಪ್ಪಯ್ಯ ಸರಿ ವಸನ ಏನ ಸೊಲ್ಲಪ್ಪಿಂಗ ಅರ್ಥ ವಸನ ಪಡಿಂಗ ಪನ್ನೆರಡಾವ ವಸನ ಪಡಿಂಗ ಅದೇ ಪನ್ನೆರಡು ಪಡೋ ಮನುಷ್ಯನ್ ಪಡತ್ತ ಕೆಡಿಕ್ರ ಅರ್ಥ ನಿದ್ರೆಯಲ್ಲಿಂದೇ ಬೆಳಿಗ್ಗೆ ಬರೋದಕ್ಕೆ ಚಾನ್ಸೇ ಇಲ್ಲ.
அவருடைய ரெண்டாம் வருகைதான். மூன்றாவது உலகத்துல மூன்றாவது மாதத்துதான் மனுஷன் நித்திரையிலிருந்து வெளியே வரும் இல்லீங்களா? அப்படியே படிக்க படிக்கும். எழுதிருக்குவதும் இல்லை. வசனத்தை நோட் பண்ணுங்க, இல்லைனாக்கா இல்லதான், அவ்வளவுதான் இல்லீங்களா? அப்படியே வீட்டுக்கு வருது இல்லையா? இருந்தா வீட்டுக்கு வந்திருக்கா இல்லீங்களா? வீட்டுக்கு வந்து சாப்பாடு தப்பு பார்த்தா யார் இருந்தா? நல்ல பைபிளே பார்க்கலாம் இல்லீங்களா? பைபிளை பார்க்கலாம். இப்ப பாருங்க, நீங்க பைபிளை ஒத்துக்கிறீங்களா? இதே மனிதனுடைய சாட்சி ஒத்துக்கிறீங்களா? அது உங்ககிட்ட இருக்கு. நான் ஒத்துக்க பைபிளை ஒத்துக்கிறேன் இல்லீங்களா? அதுல பார்க்க போறீங்களா? அதுல யோபோ தேவன் இடத்துல என்ன கேட்க தெரியுங்களா? தேவனே எனக்கு என்ன பண்ண கல்லறல கல்லறையில ஹைடு பண்ணிடுங்க சொல்லுவாரு. அர்த்த வசனம் போது படிக்க முடியும். அப்படியே அர்த்த வசனம் பார்த்தீங்களா?
அப்படி திரும்பினாக்க அவர் என்ன அப்படியே கேஞ்சு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு வசனப்படிக்கிறோம். எவ்வளவு அருமையா இருக்க படிக்கிறோம். யோ ஏழாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனம். யோபுல ஏழாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனம். மேகம் எப்படி பறந்து போயிடுமோ அப்படியே ஒருவேளை
திருப்பிடிக்கிறார். மரித்தவர்களோ மௌனத்திலே இறங்கிறவர் அனைவரும் மௌனம், ஒன்றும் இல்லை, ஒரு வேலையும் இல்லை. சைலன்ஸ். They did not go to silence, do nothing. Like our own day, they were just doing what they were doing. Like that, they are not doing that. Novena, but not doing that. Rosary. Like that, through to Jesus, through Mary, they are not doing that. Like that, Maria is doing that. Like that, you know, Maria is doing that. Like Jesus is doing Maria is doing that. But they are not doing that. Like that, I am doing that. Like that, they are not doing that. அவர்கள் சத்தவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள்.
ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಸತ್ತವರ್ಗಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ ಜೀವನೇ ಇಲ್ಲ ಅವ್ರ ಪಿಲ್ಲೆ ಅಮ್ಮಮ್ಮ ತಿರುಗಿ ಬಂದು ಮೀಟಿಂಗ್ ಬಂದು ಸಾಂಬಾರ್ ಸಾಪ್ಟಿ ಅಪ್ಪ ರೌಂಡ್ ಹಚ್ಚಿಡಿ ಉನ್ಕ ಟ್ಯಾಕ್ಸರ್ ಬಿಟ್ಟು ಹೋಗಲ್ಲ ಒಂದ್ರೊಂದಿಲ್ಲ ಅಲ್ಲಿಗ ಬಂಡ ರಾಕ್ಷಸರ್ಗಳ ಓರು ಮಾಡಿ ಪೋಯ್ಟಾರಕ ಬೈಕ್ರೇ ಇಲ್ಲ ತಿರುಗಿ ಅಪ್ಪ ಒಂದು ಯೂಸ್ ಇಲ್ಲ ಇಲ್ಲಿಂಗ ಅಂದ್ರೆ
சில பேர் காதல் செய்கிறார். எவ்வளவு காதலிக்கிறார்கள்னா, இந்த பெண்ணை விட்டா நான் வாழ்க்கையில வேற பெண்ணை என்ன பண்றது இல்ல, கல்யாணம் பண்றது இல்ல இல்லைங்களா. வீட்டுல ஒத்துக்கலைனாக்கா ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம், அப்படியே போயிட்டே ஓடி போய் சூசைட் பாயிண்ட் கிட்ட போயிட்டே அப்படியே என்ன பண்றது, வேண்டாம் இந்த வாழ்க்கையை வேண்டாம், இந்த ஜென்மத்துல கல்யாணம் வேண்டாம், அடுத்த ஜென்மத்துல என்ன பண்றவங்க இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் அப்படியே கூட என்ன பண்ற அப்படியே தக்கல செஞ்சுக்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஜென்மத்திலேயே அடுத்த ஜென்மத்துல என்ன பண்ணலாம், அப்படியே படிச்சுட்டு எல்லாம் ஒளிந்து போயிச்சு. பேசி கேட்டு கேட்டு தான் இப்படி
கிரைஸ்த மண்டல நினைச்சுனாக்கா ஊர்ல இருக்க வசனங்கள் கேட்டி கேட்டி பைபிள் மறந்து போயிட்டாரு. ஒரு கிரைஸ்தவருக்கு பைபிள் தெரியாது. என்ன சொல்ற, சிங்கம் ஊர்ல இருக்கிறவருக்கும் அங்க அறிவு இருக்கும் இல்லைங்களா, தெரியும் அவர்களை வீடு போறோம் இல்லைங்களா. ஒரு வாட்டி இது சந்திச்சனாக்கா மறுத்து போயிட்டனாக்கா சிங்கம் கிரா தெரியுமா, அது பாட்டில பக்கத்துக்கு போறோம் சின்ன குட்டி நாய் அது கட்சி சின்ன இருக்கும் ஒன்றும் இதெல்லாம் என்ன காரியங்கள் ரோட்ல போயிருக்கும் அப்படியே திடீர்னு யாரும் வந்துருவோம் அப்படியே
முடிவு வரும் மட்டும்
எனக்கோ நீயோ என்றால் முடிவும் வரமட்டும் போயிரு கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே கடைசி நாட்களிலே எழுந்திருப்பாய் அங்கே ஒன்று போய் நல்லா தூங்கி அப்படி என்றால் தானியல் இயேசு இரண்டாவது வரைக்கும் நல்ல என்ன பண்ணிருக்காரு எல்லாரும் நல்ல ஏற்பாடுதான் இருக்கா நீங்க அப்போ படிச்சிருக்கீங்க அந்த வசனம் படிச்சிருக்கோம் ஏசாயா 57 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் ஏசாயா 57:1-2 நீதிமான் மடிந்து போகிறான் ஒருவரும் அதை மனதில் வைக்கிறது இல்லை புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள் ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்திற்குள் சமாதானத்துக்குள்ளே பிரவேசித்து என்ன எல்லாரின் அறிவேன்
இப்போ தேவைய பரிசுத்தர் இல்லீங்களா, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் மசியா இருக்கு. இந்த பிசாசு எப்படி தெரிஞ்சு, யூதா தேவனை குமார் என்று இந்த பிசாசு எப்படி தெரிஞ்சு அப்படி என்றால், இந்த பிசாஸ் இயேசு கிறிஸ்து ரெண்டு பேரும் ஒரு காலம் எப்படி இருக்கோம், ஒன்னாக இருந்திருக்கோம். சோ யார் இந்த பிசாஸ், நீங்க சொல்லுங்க யார் இந்த பிசாஸ், யார் இந்த லூசிபர். அதனாலே மூன்று உலகங்கள் கிளாஸ் கட்டப்பட்டிருக்கோம். மூன்று உலகத்தின் கிளாஸ்ல என்னதான் படிச்சோம், ஆதாம் பாவம் செய்ததுக்கு அப்புறமா இந்த உலகத்தின் அதிகாரத்தை தேவன் இதுக்கு முன்னாடி யார் தான் கொடுத்திருந்தாருக்கா, லூசிபர் தான் அப்படிங்கிறோம் கொடுத்திருந்தார். அந்த லூசிபர் தேவ உருக்கு மகன் பாவம் செஞ்சு என்ன கிடைப்பா, சாத்தானன் மாறினார். சாத்தானன் மாறும் போது தேவர் என்ன பண்ணாருனாக்கா, அந்த டைம்ல மனிதனுடைய பாதுகாப்புக்காக என்ன பண்ணாரா, தூதர்களை விட்டார். கரெக்டுங்களா, அப்ப தூதர்கள் வந்துட்டு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்தார், ஆவிக்குரியான சரீரத்துல மாம்சத்தின் சரீரத்துக்கு வரதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். இதெல்லாம் பைபிள படிச்சிருக்கீங்க, கரெக்டா மூன்று உலகத்தின் கிளாஸே படிச்சிருக்கோம். அதனாலே இந்த ஒரு அருமையான வாய்ப்பு தூதர்களுக்கு கொடுத்திருந்தார், ஆவிக்குரியான சரீரத்துல மாம்சத்தின் சரீரத்துக்கு வரலாம். பைபிள் இருக்கும் நிறைய தூதர்கள் ஆவிக்குரியான சரீரத்துல மாம்சத்தின் சரீரத்துல வந்திருக்கு. யாக்கோபு வீட்டுல வந்து, சாரி அப்ராம் வீட்டுல வந்து சாப்பாடு சாப்பிட்டு போனார். யாக்கோபு என்ன பண்ணார், நைட்ல சண்டை பண்ணார். சாம்சோன் தாய் தகப்பன் மரியாதை யார் வந்தார், தூதர்கள் வந்தார். அதான் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கும். ஆனா இந்த தூதர்கள் மாம்சத்துல வரும் போதோ என்ன செஞ்சார், பூலோகத்தில் இருக்கிற எல்லா ஸ்திரீகள் கூட என்ன பண்ணா இருப்போம், சம்பந்தத்தை பிடிக்கும். ஆதியாகமம் ஆராதரிக்கிறோம் இரண்டாம் வசனம், ஆதியாகமம் ஆராதரிக்கிறோம் இரண்டாம் வசனம். தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தர்யம் உள்ளவர் என்று கண்டு அவர்களுக்குள்ளே என்ன பண்ண, பெண்களை போ தெரிந்து கொண்டார், கல்யாணம் செஞ்சார். தூதர்கள் வேண்டி ஸ்திரீகள் கூட கல்யாணம் செய்யறதுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்தேன். இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, தூதர்கள் போல இருப்பார் கல்யாணத்துல செய்து கொடுத்ததில்லை. தேசம் நைதர் மேரி நார் வி கிவன் மேரேஜ் என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிட்டார். அதனாலே தூதர்கள் வேண்டி கல்யாணம் செய்யறதுக்கு அதிகாரம் கொடுத்தே. ஆனா இவரு தேவனுடைய கட்டளை மீறி ஸ்திரீகளிடத்துல என்ன பண்ண, இப்ப சம்பந்தத்தை அப்போ யாரதான் பிறந்தாருனாக்கா, பெரிய பெரிய ராட்சசர்கள் குட்டி மனுஷன். அந்த மனுஷன் முன்னாடி 50 அடி 60 அடி மனுஷன், அவர் முன்னாடி பெரிய பெரிய ராட்சசர்கள் இருந்தார். பிள்ளைகளை பெற்ற போதும் இவர்களும் பலவான்கள். முதலாவது உலகத்தை கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டாரு, மூன்று உலகம் என்ன இருக்கு, முதலாவது உலகம் மூன்றாவது முதலாவது உலகத்தை ஜெனம் எப்படி அழிச்சு போட்டாருப்பா, எஸ் ஜெனம் உழைப்பினாலே எதுனாலேனாக்கா, இந்த ராட்சசர்கள் இல்லீங்களா, இந்த ஒரு என்ன விழுப்புற தூத்தர்கள் பிறந்த ராட்சசர்கள் பாத்தீங்களா, அவர்னாலே முதலாவது உலகத்தை ஜெனம் பண்ணிப்பா அழிச்சு போட்டார். நோவா சொன்னார் பேர் கட்டம் வேண்டி பேரை கட்டம் போதும், நோவாக்குள்ள இருக்கிற அவர் கூட்டு போட்டார். அப்புறம் புரியல எல்லாம் பிள்ளைக்குள்ள போயிடுச்சு. அப்புறம் எல்லா மனுஷர்கள் அந்த ஜெனம் பிள்ளைத்த என்ன அடிப்பா, எல்லாம் போய் என்ன கிடைப்போம், அந்த ஜடபயத்திலே எஸ்கேப் ஆயிட்டார்.
இல்லைங்களா? சோ இப்போ அது எங்க இருக்காரு, அது எங்க வச்சிருக்காரு அதக்கா, தேவன் அவங்க பரலோகத்துக்கே கூப்பிடல இல்லைங்களா, வானத்துல வச்சிருக்காரு இல்லைங்களா. படிக்கும் ரெண்டு பேரும் ரெண்டாவது அதிகாரம் நாலாம் வசனம், ரெண்டு பேரும் ரெண்டாவது அதிகாரம் நாலாம் வசனம் படிக்கும், ரெண்டு பேரும் ரெண்டாவது அதிகாரம் நாலாம் வசனம். பாவம் செய்த தூதர்களை பழகும், பாவம் செய்த தூதர்களை பத்தி பேசுறார் தூதர்களே. தேவன் தப்ப விடாமல் பாத்தீங்களா, அந்த கால சங்கிலினாலே கட்டி நியாய தீர்ப்புகள் வச்சிருக்கார் இல்லைங்களா. எப்படி சாத்தானை தள்ளிட்டாரோ தேவன், பரலோகத்திலே தேவன் கூப்பிடியோ, இந்த பூலோகத்துல இருக்கிற என்னவோ அண்ட சராசரத்துல இல்லைங்களா, அந்த காலத்துல இல்லைங்களா, அவுட்டர் ஸ்பேஸ் தான் இருக்கும், ஒரே இருக்குதான், அந்த இருட்டுல தான் பண்ணி கழிப்போம் கட்டி போட்டு கதல் கவனிங்கோ இல்லைங்களா. அதே இனிக்கு சாத்தா மட்டுமே இல்ல, சாத்தா கூட யாரும் கழிப்போம், வீடு போன தூதர்கள் இன்னைக்கு இருக்காரு. எங்க இருக்கா? வானத்துல, வானத்துல இருக்கா இல்லையா? வானத்துல அசுத்தமான சக்திகள் இருக்கும் கட்டிக்கலாம், கிரியேட் செய்யுமா? அதிகமாக அப்புறமா இயேசு கிறிஸ்து
ಹಾಗೆ ದೂತರುಗಳು ಕೂಡ ಎಲ್ಲಾ ದೂತರುಗಳು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಕೂಡ ಲೂಸಿಫರ್ ಕೂಡ ಭೂಮಿಗೆ ಫೌಂಡೇಶನ್ ಕೊಡಬಹುದು ರೊಂಬ ಸಂತೋಷದೋಡೆ ನಮಗಿರಿಪ್ಪ ಇನ್ನಿಂದೆ ಮನೆಗೆ ಇವ್ರದ ಕ್ರಿಯೆಗಳಿಸಿದ್ದೀನಿ ಕಾರ್ ಏತರಿಗ ಮೊದಲಾದಂತೆ ಅವರೇ ಮಾಂಸತ್ಲೆ ಮಧ್ಯೆ ಕ್ರಿಯೆಗಳಿಸಿದ್ದರಿಂದ ಈಗ ಮಾಂಸತ್ಲೆ ವರಾದ ಪಡಿಕೆ ದೇವರ ತವರ ಕಟಾಪಣಿಕಾರ ಅಪ್ಪ ಇಪ್ಪ ಅವ್ರಿಗೇನಂತೇವೆ ಒಂದು ಶರೀರ ಅಂತೇವೆ ಅಂದರೆ ಯಾರು ರೊಂಬ ವೀಕ್ ಆಗಿರ್ತಾರೋ ಅವ್ರ ಉಳ್ಳೆ ಪೂರ್ತಿ ಸಾತಾನ ಗಿರಬಡಬೇಕು ಇಲ್ಲ ಅಂದಲೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಅದ ಪಿಸಾಸ್ ಓಡ್ಬೋದು ಅದ ಪಿಸಾಸ್ ಹೊರತರು ವಾಯಿ ತರಿಕ್ಲೆ ಏನ ಚಂದ ನೀ ಏನ್ ನೀನ್ ಯಾರು ಇಟ್ಟಿದ ಅರಿವೇ ನೀನ್ ಉನ್ನತ ಮಾನವರೇ ವಾಯೇ ತೊರಕ್ಲೆ ಏನ್ರ ನನ್ನ ತೆರೆಯೋ ಓ ಇವನ್ನ ನಮ್ಮ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದಾಗಿದೆಯಲ್ಲ ಯಾರ ಬರ್ದಿಕ್ಕೆ ಏಸರ್ ಬಂದಿಂಗೋ ಕೈ ಬರೋಲ್ಲ ಈಗ ನಮ್ ನ್ಯಾಯತಿಗೂ ವಿಚಾರಿ ನನ್ನ ತೆರೆಯೋ ನಾಗಿವತ್ತು ಬೇಕು ಬರ್ತದೆ ಯೇಸು ಚೆನ್ನ ಬಿಡಾರ ಓರು ವಾರ್ತೆ ಕೊಡಕ್ ಸೊಳ್ಳೆ ಬಾ ಕೊಡದೆ ಫ್ರೀ ನನ್ನ ಪಿಸಾ ಚೆನ್ನಾಗಿ ಅಂತ ಪಿಸಾ ಚೆಪ್ಪದ ಸಾಕ್ಷಿ ಕೊಟ್ಟು ಚಿಕ್ಕ ನಾನ್ ಹಿಂದ ಮನುಷ್ಯನ್ 30 ವರ್ಷದಕ್ಕೆ ಮುಂದಾಡಿ ನಾನಿಲ್ಲಿ ಬಾಳ್ಕೊಂಡಿದ್ದೆ ಏನಕ್ಕೆ ಯಾರೋ ಸಾವರ್ಸಿದ್ದಾರೋ ಏನ್ ಆತ್ಮ ಇದೆ ನೆಮ್ಮದಿ ಇಲ್ಲಿ ಅದ್ನಾರೆ ಇವ್ರ ಕೂಡ ಬಂದಿರ್ತೀರಿ ಯೇಸುವೆ ಏನ್ ಆತ್ಮ ಕೆಡಪಡಂಗ ನೆಮ್ಮದಿ ಕುಡಿದು ಕೊಟ್ಟಾರ ಓರು ಸಾಕ್ಷಿ ಕೂಡ ಬೈಬಲ್ ಇಲ್ಲ ಇಲ್ಲಿಂದ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ ಏ ಅವ್ರಿಗೆ ಬೈಬಲ್ ಇಲ್ಲ ಇದೆಲ್ಲ ಅಸುತ್ತವಾದ ಕ್ರಿಯೆಗಳ ಸರಿ ಯಾರಿಪ್ಪ ಸಾತಾರು ಸಾತಾರು ಸೇನಪ್ಪ ತಿಂಗ ಅಂದರೆ ಇದಕ್ಕೆ ಉಲಗತ್ತೆ ಅಂತ ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರುಗಳು ಎಂದವರು ವಂಚನೆ ಕೂಡ ಬಿಲ್ದಿಕ್ಕ ಇಂದವರು ವಂಚನೆ ಕೂಡ ನೋಡಿದಾರಿಪ್ಪ ಅಂದರೆ ಇನ್ನಿಗೆ ಉಲಗತ್ಲೆ ಇರ್ತೀರಿ ಎಲ್ಲಾ ಮೈಸರುಗಳು ಯಾರಿಟ್ಟ ವಾರ್ತೆಗಳು ನಮ್ದಿರ್ತಾರಪ್ಪ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಾರ್ತೆ ವಾ ಪಿಸಾಸುಡಿಯ ವಾರ್ತೆ ಇನ್ನೀಗ ಪಡಿಗ ದೇವನ ಇನ್ನೊಂದು ಆರಾಮಕ್ಕೆ ಆದಿಯಾಗಮ 2:17 ಆದಿಯಾಗಮ 2:17 17
உண்டானவர்கள் இதே விஜய் சார்
இப்ப மனுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கிறார். செடியில வரும் போதும் இதே விதை வருமா? அதே வருமா? அப்படி அதே வந்துருமா? அவனுக்கு சுகந்த வர்க்கம் இட்டி எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டி
ಬಿಟ್ಟಿದ್ದಾರ. ಈಗ ಏನ್ರ ಅವ್ರ ನಂಬಿಕೆ ಏನಾಯ್ತದೆ ಬೇಕ ಏನಗೋ ದೇಹೋ ಅವ್ರಿಗೆ ನಲ್ಲ ನಲ್ಲ ಪೊದಕ್ಕೆ ಬೆಚ್ಚಿಟ್ಟು ಇನ್ನಿಗೆ ಕೂಡ ಕ್ರೈಸ್ತವ್ರಿಗೆ ಹೇಳ್ಕೊಡೋರಿಪ್ಪ ಹಾಡಕ್ಕಾದಂತೆ ಕೊಡ್ಬೋದು ಹಾಡಕ್ಕಂತ ಕೊಡ್ಬಾರ್ದು. ಯಾರು ಹೋಗಿ ಏನ ಬಿಡಲೆ ನೆರಪಿಲೆ ಕೋಟಿ ನೆರಪಿಲೆ ಪೋಟ ಕೂಡ ಬರಲೆ ಎದು ಪೋಟ ಕೂಡ ಬರಲೆ ಊರ್ತಿರ್ಲಿಲ್ಲ ದೇವ್ರ ಪುದು ನನ್ನ ದೇಹ ತಿನ್ನಪ್ಪ ಏನಂದ್ರೆ ಏನ್ ಆತ್ಮ ಸಾಗರದಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಇದ್ದದು. ಈಗ ಅಂದ್ರೆ
சில பேர் வந்தாலும் சில பேர் இடப்படல நம்மளே. ஏனென்றால் நம் மாணவர் யாரையோ இல்ல விழுந்திருக்காரு சாத்தானுடைய டிராப். என்ன சாத்தான் பொய் சொல்லும்போது எப்படி பேசுறா? இப்போ தன் இஷ்டத்தின்படி பொய்க்கு எப்படிதான் சொல்லும் போது அப்படியே கதை பண்றான். சொல்லு கொடுத்துட்டு தேவையில்லை. ஒன்னுக்கு போய் இன்னொரு போய் இன்னொரு போய் இன்னொரு போய் அதனால சாத்தான் நிறைய பொய்கள் சொல்லியிருக்கலாம். சரி, சாத்தான் பொய் சொல்லிருக்கு பைபிள் இருக்குதுங்களா? பைபிள் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்களா சாத்தானுடைய பொய்கள்? இருக்கும். சாத்தான் நிறைய பொய்கள் சொல்லியிருக்கிறான். ஆத்மா சாகத்தில் நிறைய விஷயங்கள், ஆத்மா சாகத்தில் தவறான எண்ணத்தை நிறைய வசனங்கள் தெரியுங்களா? எல்லா மனுஷன் போகிற பேசும் போது அவர் மறித்த சாமியல் என்ன பண்ணுவாங்க? இந்த காரியங்கள் என்ன பண்ணலாம்? பைபிளின் பதில்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? அதுல அடுத்த வாரம் தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பேனா நோட்ஸ் புக் பைபிள் என்ன பண்ணுங்க எடுத்து வாங்க. வீட்டுல போயிட்டு இந்த நோட்ஸ் என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க படிங்க. ஒரு